பாரம்பரிய உணவு பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஃபுட்டி தமிழா சேனல். நான் உங்கள் உமா முருகேசன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான பீட்ரூட் மால்ட் பவுடர் வந்து நம்ம செய்ய போகிறோம். நம்மளுடைய சேனலில் ஏற்கனவே ராகி மால்ட் பவுடர் எப்படி செய்யறதுன்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அது நிறைய பேத்துக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அது போலவே ஹெல்த்தியான இந்த பீட்ரூட் மால்ட் எப்படி செய்கிறது நம்ம பார்க்க போகிறோம். இந்த பீட்ரூட் மால்ட் நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஹீமோக்ளோபின் அளவை அதிகப்படுத்தி கொடுக்குது. இது வந்து நமக்கு நிறைய பேத்துக்கு ஹீமோக்ளோபின் அளவு வந்து கம்மியாக இருக்கும், அதுக்காக நம்ம டேப்லெட்டு டானிக் இந்த மாதிரி எடுத்துப்போம். அதெல்லாம் இல்லாமல் அதை அதிகப்படுத்துறதுக்காக இயற்கையான முறையில் தயாரிக்கக்கூடிய இந்த பீட்ரூட் மால்ட்டை நம்ம தினந்தோறும் காலையும் மாலையும் 2 டீஸ்பூன் வீதம் பாலிலேயோ அல்லது தண்ணீர்லேயோ கலந்து குடிப்பதனால இரத்தத்தில் ஹீமோக்ளோபின் அளவை அதிகப்படுத்தி கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. இது நோய் எதிர்ப்பு சக்தியாக உதவுது. அதுபோல் இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே குடிக்கலாம். இது கர்ப்பிணி பெண்களும் குடிக்கலாம். எல்லோருமே ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ட்ரிங்காக எடுத்துக்கக்கூடியது தான் இந்த பீட்ரூட் மால்ட். அது எப்படி செய்யறதுன்னு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீட்டு முறையில் தயாரிக்கப்பட்ட அனைத்து மசாலா பொருட்களும் ஃபுட்டி தமிழா சேனல் மூலமாக நானே என் கைப்பட வறுத்து தரமாகவும் சுவையாகவும் நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது சாம்பார் பொடி, ரசப்பொடி உட்பட 10 வகையான மசாலா பொடிகள் நான் கொடுத்துட்ருக்கிறேன். இது தேவைப்படுறவங்க கீழே இருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆல் ஓவர் இந்தியா நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வைக்க முடியும். பீட்ரூட் மால்ட் செய்ய தேவையான பொருட்கள்: பீட்ரூட் 2 கிலோ, நாட்டு சர்க்கரை 2 கிலோ, பாதாம் 100 கிராம், முந்திரி 50 கிராம், ஏலக்காய் 10. பீட்ரூட் மால்ட் செய்கிறதுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்க பீட்ரூட்டை நம்ம தோலெல்லாம் சீவிட்டு நம்ம கழுவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது பாதாம் முந்திரியும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பீட்ரூட்டெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வறுத்து வச்ச ஏலக்காய், பாதாம், முந்திரி இந்த மூணுமே வந்து நம்ம பொடியாக்கி எடுத்துக்கலாம். இதே ஜாரில் இந்த பீட்ரூட்டை போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம்.
இப்போ நம்ம பீட்ரூட் மால்ட்டு செய்கிறதுக்காக நம்ம பெரிய வடைச்சட்டி வச்சுருக்கோம், அது இரும்பு வடைச்சட்டி வச்சுருக்கோம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பீட்ரூட் மால்ட்டே வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது அப்படின்னு சொல்கிறோம். அயன் கண்டன்ட் இருக்கும். அதுக்காக வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஈய பாத்திரமோ இந்தோலை பாத்திரமோ யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம வந்து அடிகனமான பாத்திரம் யூஸ் பண்ணணும். அது இரும்பில் செய்கிறது ரொம்ப நல்லது அப்படிம்பாங்க. அதனால தான் நான் வந்து பெரிய வடைச்சட்டியாக வச்சுருக்கேன். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, கொதிக்கும் பொழுது ரொம்ப தெரிக்கும். நம்ம செய்கிற அளவை விட பாத்திரம் வந்து 2 மடங்கு 3 மடங்கு பெருசாக இருந்ததுன்னா அந்த கொதிக்கும் போது நம்மக்கிட்ட தெரிக்காமல் இருக்கிறதுக்காக தான் நான் பெருசாக வச்சுருக்கேன். இப்போ இதில் தான் நம்ம செய்ய போகிறோம். இப்போ வந்து அடுப்பத்தை வச்சு வடைச்சட்டி வந்து ஹீட் ஆகிடுச்சு. இல்லை, நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பீட்ரூட் பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பீட்ரூட் பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துருக்கோம். இது கொஞ்சம் நேரம் தண்ணி சுண்டட்டும், அதுக்கப்புறமா நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பீட்ரூட்டில் இருக்கிற தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ பீட்ரூட் மால் செய்கிறதுக்கு இந்த மாதிரி பெரிய வடைச்சட்டியில் தான் நம்ம போட்டிருக்கிறோம். இவ்வளோ பெருசில் இருக்கும்போது தான் தெரித்து மேலே வராமல் இருக்கும். அதே போல் கைப்பிடியும் பெரிய இப்படி வச்ச கரண்டி தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதை வந்து கைவிடாமல் கலரணும். நம்ம கொஞ்சம் விட்டோம்னாலும் அடி பிடிச்சிக்கும். சர்க்கரை பீட்ரூட் இதெல்லாம் சேரும்பொழுது வந்து அடி பிடிக்கும். அதனால் கொஞ்சம் கைவிடாமல் நம்ம கலர்கிட்டே இருக்கணும். இது இன்னும் கொஞ்சம் திக்காக வரணும். நம்ம வந்து கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம கலர்கிட்டே இருக்கணும். இந்த கரண்டியில் எடுத்தோம்னா மெதுவாக ஒன்று சேரணும். இந்த பதத்துக்கு நம்ம வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற முந்திரி, ஏலக்காய், பாதாம் மூணையுமே இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை சேர்த்து கலரையாச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வடைச்சட்டி அப்படியே எடுத்துகிட்டு போய் ஃபேன் காற்று கடையில் வச்சுட்டு நல்லா கால் மணி நேரம் நல்லா கலரணும். இப்போ நம்ம இந்த வடைச்சட்டியை நம்ம ஃபேனு கடையில் ஒரு 20 நிமிஷம் வச்சு நம்ம கலருக்கிட்டே இருந்தோம். இப்போ பாருங்கள், நம்ம போட்ட பீட்ரூட் மால்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி குருணை குருணையாக வந்து நமக்கு மறுபடியும் சர்க்கரை மாதிரியே நாட்டு சர்க்கரை டைப்லேயே நமக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரொம்ப இது இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து ட்ரையான மிக்ஸி ஜாரில் பல்ஸ் மோடில் அடித்தோம்னா அது வந்து பொடியாயிரும். இதை எடுத்து நம்ம பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரு ட்ரையாக இருக்கணும், நல்லா காஞ்சிருக்கிறதுல கொஞ்சமாக போடணும். ரொம்ப அதிகமாக போட வேண்டாம். நமக்கு கொஞ்சமாக கொஞ்சமாக போட்டு இந்த அளவுக்கு மட்டும் போட்டு பார்க்கலாம். போட்டு பல்ஸில் இந்த மாதிரி பதத்துக்கு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அடித்து நம்ம எடுத்துக்கலாம்.
இப்போ நம்ம இந்த மாதிரி கிளாஸில் 2 ஸ்பூன் பீட்ரூட் மால்ட் போட்டிருக்கோம். அது கூட வந்து நம்ம சூடான பாலை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சூடான பால் ஊற்றி நம்ம இந்த மாதிரி ஸ்பூன் போட்டு கலக்கினாவே இதை நல்லா கரைஞ்சிரும். இப்போ நம்ம பீட்ரூட் மால்ட் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இதை பார்க்கும் பொழுது அப்படியே பூஸ்ட் பார்க்குற மாதிரியே இருக்குது. ஏன்னா இதோட ஸ்ட்ரக்சரும் அதே மாதிரி தான் இருக்குது, அதோட கலரும் அதே மாதிரி தான் இருக்குது. நம்ம பெரிய குவான்டிட்டியாக பெரிய வடைச்சட்டியில் கலரும் பொழுது கொஞ்சம் அதிகமான குக்காக இருந்ததுனால இந்த கலர் கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கு. ஆனால் டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதோட வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த மாதிரி பீட்ரூட் மால்ட் ரெடி பண்ணிவிட்டு நல்லா சூடு ஆறினதுக்கப்புறம் கண்ணாடி பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வெளியிலேயே வச்சுக்கலாம். ஆனால் வந்து ரொம்ப அதிகமான குவான்டிட்டி செய்யாமல் 1 மாதத்துக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். இந்த பீட்ரூட் மால்ட்டை வந்து 1 டம்ளர் பாலுக்கு 2 ஸ்பூன் வீதம் காலையிலையும் மாலையிலையும் சேர்த்து குடிக்கிறனால நம்ம ரத்தத்தில் வந்து ஹீமோக்ளோபின் அளவு வந்து இன்க்ரீஸ் ஆகும். 10 நாள் தொடர்ந்து குடித்தாவே ஹீமோக்ளோபின் அளவு வந்து அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. அதனால் இது எல்லோருமே வீட்டில் செஞ்சு நீங்கள் குடிங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்குது. நம்ம வெளியில் போய் வாங்காமல் நம்ம வீட்லேயே என்ன இருக்கோ பீட்ரூட்டை வச்சு ரொம்ப சூப்பரான பீட்ரூட் மால்ட் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ வந்து நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களே கேட்குறீங்க, அம்மா நீங்கள் செய்கிற வீடியோஸ்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஆனால் வியூஸ் போக மாட்டேங்குது ஏமா அப்படின்னு கேட்குறீங்க. உங்களை மாதிரி வியூவர்ஸ் எல்லோருமே வந்துட்டு நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வியூஸ் போகும். இது ரொம்ப ரொம்ப பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.